வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சுவையான உருளைக்கிழங்கு பொடிமா ஸ்வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குறைஞ்சது ஒரு 5 விசில் விட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்து தண்ணியை ஆற வச்சுருங்க. சூடாக கை வச்சிங்க அப்படின்னா சுற்றுரும். கொஞ்சம் தண்ணி ஆறுனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து தோலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்படி உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா உடச்சி விட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்படி போதுமான அளவுக்கு பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாயும் கறிவேப்பிலையும் கொஞ்சம் போடுங்க. லேசாக வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் எண்ணெயிலே வறுத்துக்குங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வாயு பிடிக்கும், அதனால் வந்து பெருங்காயம் சேர்த்துனா கொஞ்சம் வாயு தொல்லை இருக்காது. நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தேவைக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ரெடி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டவுடனே கொஞ்சம் அதிலே கல் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் தக்காளி ஈஸியாக வதங்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்த வேண்டாம். அந்த எண்ணெயிலையும் தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொடிமாசை வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு வந்து வீட்டிலையே செஞ்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் வந்து இதிலே போட்டுக்கலாம். நல்லா தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா வாசமெல்லாம் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இதை சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துங்க. நன்றி.